இதுவரைக்கும் ருசியான சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ருசியான சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம ருசியான சமையலில் குலாப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் 1+1 ஆஃபர் அந்த பேக்கில் ஒரு பேக் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் அதை கட் பண்ணி நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாது. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம இந்த மாவை இப்போ பிசைய போகிறோம். பாருங்கள், நான் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். அப்படி லைட் லைட்டாக ஆட் பண்ணி நான் இப்போ இந்த மாவை பிசைகிறேன். மாவு ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். மாவு ஃபுல்லாக பிசைஞ்ச பிறகு ஒரு 15 மினிட்ஸ் இதை வந்து மூடி வச்சிடணும். நான் மாவு ஃபுல்லாக பிசைஞ்சிட்டேன், இப்போ இதை மூடி வச்சுக்கிறேன். இப்போ நான் ஜீரா பாகு செய்கிறதுக்காக 1 கப் ஜீனி எடுத்திருக்கேன். 1 கப் ஜீனி எடுத்திருக்கேன், அதே அளவுக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜீனி வந்து நல்லா கரையணும். லைட்டாக ஜீனியோட பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும். இப்போது அதில் கலருக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான். ஜீரப்பாக கையில் ஒட்டுற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை இறக்கி வச்சுருந்தேன். நான் மாவை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போது நான் சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கிற போகிறேன். நம்மளுக்கு என்ன சைஸ் தேவைப்படுதோ அதிலிருந்து பாதி சைஸ் நம்ம உருட்டினா போதும். மாவை உருட்டுறதுக்காக நான் கையில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா அழுத்தி நீல வாக்கில் உருட்டிட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் நான் உருட்டி எடுத்துருக்கேன். இதே மாதிரி தான் எல்லா ரவுண்டும் பண்ணணும். நமக்கு என்ன சைஸ் தேவைப்படுதோ அதுலேருந்து பாதி சைஸ் உருட்டி எடுத்தாலே போதும். எண்ணெயில் போட்டோன்னா டபுள் சைஸ் ஆயிரும். ஜீரப்பாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்போது சிம்மில் வச்சுருக்கேன், எண்ணெய் சூடாயிருச்சு. நான் ஒவ்வொரு பாலாக உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். கறியாமல் நல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா பக்கமும் நல்ல ஈவனாக வேகிறதுக்காக நான் திருப்பி விட்டு நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். குலாப் ஜாமுனுக்கான பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்ம போட்ட சைஸுக்கும் இப்போ இருக்கிறதும் டபுள் சைஸ் ஆயிடுச்சு. அதனால் நம்ம என்ன சைஸ் வேணும்னு நினைக்கிறோமோ அதிலிருந்து பாதி அளவு மாவை உருட்டி எடுத்தாலே போதும். இப்போது ஜீராவில் நான் குலாப் ஜாமுன் பால்ஸை உள்ளே போட்டுக்கிறேன். இது 20 மினிட்ஸ் ஊறுனா போதும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹோல் நைட் ஊற வச்சா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 20 மினிட்ஸ் நான் பால்ஸை ஊற வச்சு எடுத்திருக்கேன்.
பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணி அதை அந்த ஜீரா பாகில் வச்சு எடுத்துக்கிறேன். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய டிஷ் நம்ம சேனல் பேஜில் அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனல் பேஜை கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்ச வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.